ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். சண்டே தான் எல்லார் வீட்லேயுமே எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த சண்டே அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தோம்னா நமக்குமே ரொம்ப மனசு நிறைவாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அப்படி சண்டே ஸ்பெஷலாக என்ன செய்யலாம்னா, என் ஹஸ்பண்ட்காண்டி என்ன சமைக்க போகிறேன்றதுக்கான ரெசிபி தான் இது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலான ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஃப் கேஜிக்கான சிக்கன் 65 பண்ணுறதுக்கான மசாலாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 1 tablespoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சிக்கன் 65 மசாலா 1 tablespoon அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1.5 tablespoon அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1 tablespoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்ட எக்ஸஸாக சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவைப்பட்ட லைட்டாக தண்ணி சேர்த்துமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 kg அளவுக்கு சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லா பீசஸையும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த 65 ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 hour வரைக்கும் மேரினேட் பண்ணி அப்படியே நீங்கள் வச்சுருங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் நாளைக்கு செய்கிறதா இருந்தால் முந்தின நாள் நைட்டே நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை 1 hour நான் அப்படியே செட்டில் பண்ணி வைக்க போகிறேன். தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாம். 2 medium size பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 medium size தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஹோல் கரம் மசாலாஸ் அதாவது பட்டை கிராம் ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு இன்னைக்கு தேங்காய் பால் எடுத்து செய்யலை. ஸோ கோகோனட் ஆயில் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 tablespoon அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிடுவோம். இது கூடவே 1 tablespoon அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய கரண்டியில் எடுக்கிறதுனால அதுக்கு தக்கன குவான்டிட்டியில் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கேஸை சிம் பண்ணிவிட்டு பட்டை கிராம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிடலாம். கட் பண்ணியிருக்க வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ கேஸை ஹை ஃப்ளேம்க்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இது கூட 2 இல்லை 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 to 10 minutes இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி 2 சேர்த்துடலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துருவோம். இதே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மெல் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1/2 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஃபர்தராக இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணுவோம்.
நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேச்சு சேர்க்கையில். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் இதை அப்படியே செட்டில் பண்ணி வச்சிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. ஸோ யூஸ்வலாக தேங்காய் பால் சாதம் இல்லை தேங்காய் எண்ணெய் வச்சு நம்ம பண்ணும்போது ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து எல்லோயிஷாக பண்ணலான்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி 2 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுக்கிறதுனால ஸோ 1:2 தண்ணி கணக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஸோ தண்ணி இப்போ சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். கல் உப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இதை லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துருவோம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கேஸை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். ரைஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ இதுக்கு மூடி போட்டாச்சு. ரைஸும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வர்ற வரைக்கும் இதை அப்படியே செட்டில் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணலாம். தேங்காய் சாதம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. எப்பயுமே நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது 1 கல் உப்பு கூட தான் வச்சு செய்யணும். ஸோ அப்போ தான் இது கரெக்டாக வேகும் போது நம்ம சாப்பிடும் போதுமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ ரைஸும் தண்ணியும் ஒரே ஈக்குவலில் இருக்குது. இப்போ தான் நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன்றனால எக்ஸஸாக வந்து நம்ம இனிமேல் கரண்டி போடக்கூடாது. ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி போட்டு செட்டில் பண்ணி வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இதை மீடியம் ஃப்ளேமுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தம் போட்டுருவோம். அஸ் யூஷுவல் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா மேலே வந்து ஒரு வெயிட் வச்சு கூட போட்டுக்கலாம். நான் எப்பயுமே வெயிட் வைக்க தான் செய்வேன். ஸோ சிம்லேயே ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதுமானது தான். சிக்கனுமே 1 ஹவருக்கு செட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொறிச்சு எடுத்துருவோம். சிக்கன் எல்லாத்தையுமே ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம். எப்போயுமே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பாதி இல்லைன்னா ஒரு 5-6 பீசஸ் மட்டுமே போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம மசாலாவில் டேஸ்ட்டு பார்க்கும்போது உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சிக்கன் வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் முதல்ல வந்து ஒரு கொஞ்சம் பீசஸை மட்டும் நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா 2வது பத்தலைனா கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் சிக்கன் 65 இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கேப்பில் ரைஸுமே கரெக்டான பக்குவத்துக்கு வந்ததுனால 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே செட்டில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ எடுத்து இது எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தம்பில் போட்டிருந்தனால மேலே வந்து லைட்டாக ட்ரையாக இருக்கும். அதை எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது சர்வ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இன்றைக்கி தேங்காய் சாதம் ப்ளஸ் சிக்கன் 65 வச்சுருந்தோம். இது கூடவே எப்பயுமே ஆனியன் ரைத்தா வந்து தவறாமல் எங்கள் வீட்டில் இருக்கும். அதையுமே வச்சுருந்தது. சிக்கன் 65 பொறிக்கும் போது மசாலாஸ் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஆனியன் பக்கோடா மாதிரி நான் போட்டு எடுத்து எப்பயுமே சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி மிச்சம் இருந்ததுனால இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.